வண்ண மீடியாக ரொம்ப ரொம்ப நன்றி. சோ இடி மணல் காதல் பேருலயே ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குங்க. அது மாதிரி கண்டிப்பா 29th மார்ச்க்கு அப்புறம் வெயிட்டேஜ் இருக்கும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரீம் வாரியர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். நம்மளுக்கு நம்பிட்டு நீங்க ரிலீஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பழத்தோட ராம் அண்ட் லக்ஷ்மன் கேன் கெஸ் ஆர் டைரக்டர் டிஓபி கம் ப்ரொடியூசர்ஸ் பாலாஜி சார் அண்ட் ஜேசி சார். They are like the pillars, and they have, you know, during the film, and ரொம்ப like cool minded ஆ இருப்பாங்க. I know there were a lot of stress pressure going on, but ஆனா அவங்க in front of us they never show us that they are pressurized or something. அவங்க full environment ரொம்ப chill calm, they just keep the whole environment very calm and positive. அதனால தான் you know we could also be positive. And also obviously Ram or the Sita, which is Ramya, அவங்க செட்ல வருவாங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு. அண்ட் ஜெனிசர்ஸ் வைஃப் ஆப்வியஸ்லி. அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ஹோல் டீம். சிவி அ வெரி குட் கோ ஸ்டார், வெரி குட் ஃப்ரெண்ட், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப நல்லா இருக்காங்க. இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் ஆக்டர். ஐ மீன் வெரி எனக்கோ ஏன்னா சில சில டைம் எனக்கு ரொம்ப ஆஃப் இருக்கோ ஏதோ இருக்கோ. ஸோ ஹீஸ் பீன் வெரி மோட்டிவேட்டிங் இன் தட் வே. தென் யாஸ்மின், ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் ஆக்டிங். ஷீ ஆக்ட்ஸ் ரியலி வெல். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கு. தென் ஜகன், அவங்க நம்மளுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட்ல நான் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம், பட் தென் ஐ ரியலைஸ் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஒர்க் ஷாப் விச் வாஸ் கண்டக்டட் பை அவர் டைரக்டர், எனக்கும் கான்ஃபிடன்ஸ் வந்தாச்சு யூனோ டு ஆக்ட் இன் அ ட்ராமா த்ரில்லர் சஸ்பென்ஸ். ஆல்சோ ஜெய், ஜெய் ஆதித்யா, like you know I've been you know done many advertisements for Jay. I think avlukku na chinna vayasu inda paathirken na nariya ads panniruken, and ipo feel very proud that you know I'm working with him in this film, and we both have grown together. Touch wood, we'll be working more together moving forward. அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க வெரி சப்போர்ட்டிங். மூவி பிரியா ஆண்டி, அதனால கோலி ஆண்டி, நீங்க ரொம்ப அக்கா மாதிரி இருக்கீங்க நீங்க. அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் விவேக், பிரீத்தி, ஜனனி, யுவராஜ், எல்லாரும் சாரி ஃபார் மிஸ் அவுட் சம்திங், பட் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபுல் டீம் ஃபேமிலி மாதிரி இருக்கு. அண்ட் ஐம் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி. எனக்கு இதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, பிகாஸ் ஆப்வியஸ்லி மை ஃபேமிலி இஸ் தேர், பட் ஆஃப்டர் தெம் இட்ஸ் இது யூனிக் அதர் டீம், பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் விச் மேட் மீ வெரி கம்ஃபர்டபிள் டு பெர்ஃபார்ம். ஆல்சோ எனக்கு ஆப்வியஸ்லி மீடியாவுக்கு ஐ நாட் எவ்ரி ஒன் திங், லைக் ஐ ஜஸ்ட் ஹோப் யூ பாஸ் ஆன் திஸ் மெசேஜ். ஆப்வியஸ்லி யூ வில், people will come to watch movie, padu paakradhukku adu ellarku viruppam irukum. I mean it's a, to watch a movie is a choice or a right, but to encourage the hard working people, newcomers, is your responsibility. So please namukku support pannunga, namma movie paarenga 29th march ku. I'm sure you all will like our performance. Thank you so much. ரொம்ப நன்றி பாவ்யா த்ரிகா அவர்களே, அழகா பேசுனீங்க. அடுத்தது வந்து பரியரும் பெருமாளுமே சொல்லலாம், இட்ஸ் வெரி ஓவர்வெல்மிங். ஏன்னா நான் நடிக்கிற படத்துக்கு எல்லாம் என்னதான் ஆங்கரா போட்டுருவாங்க, சோ இட்ஸ் வெரி ஈஸி, எல்லாரும் பேர் கூப்பிடணும், வி கேன் ஷூட். பட் திஸ் மேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா
ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு இன்செக்யூரிட்டியா இருக்கு. ஏன்னா இவரோட ஆங்கர் ரொம்ப பிரமாதமா பண்றாங்க, நல்லா தமிழ் பேசுறாங்க, அழகா கூப்பிடுறாங்க, முக்கியமா என்னால அழகா இருக்காங்க. சோ அதனால ஐம் ஸ்லைட்லி பட் எக்ஸலன்ட் ஜாப். ஓகே வெரி நைஸ் இன்ஃபேக்ட் சாம் சாம் புடிச்சு போச்சு ஆங்கர் இல்ல சாம் அந்த பாட்டு பாடி போடுங்களே ஒரு டைம் தான் சாம் என்னன்ற சிங்கர் இருந்துச்சுன்னு இல்ல சாமுக்கு ஒரு ஆயிடுச்சு. ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் திஸ் மேட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் மை தேங்க்ஸ் ஐ திங்க் this old event oda menakkadal romba I mean someone has really thought down on no attention to detail or oh my god idella na nariya periya padam panirken idella pannade illa just show someone has done their homework so well. Okay first my thanks to media nanga kadana one week a promotion panitirukom and so thanks to our media all the one engla interview pannanga already ingla paana balajoda interview vandirukke naanga panna videos ella veli vandirukke I'm really overcome in fact ella theatrium holding irukku enga veetu pakkathula woodland theater irukku vanakkam anga vandu teeku kalyanam ஓகே அப்புறம் ரஜினி கஜி இந்த மாதிரி எங்க வருதுனே தெரியல அந்த படத்துக்கு முடியும் ஃபர்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிற என் படத்துக்கு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ டோன்ட் நோ அண்ட் ஆல்சோ மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் மிஸ் பி வாசு ஓகே மிஸ் ஆர் வி உதயகுமார் அண்ட் பேரர்ஸ் இவங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறைய டைம் வேணும். ஐ டோன்ட் நோ வே டு ஸ்டார்ட் அண்ட் பாலாஜி மை கன்கிராச்சுலேஷன்ஸ் டு யூ. நீ வந்து முதல் மேடை முதல் பேச்சுன்னு தெரியல நீ கை தேர்ந்து பல கட்சிக்கு போய் நீ வந்து பிரச்சாரம் பண்ண மாதிரி அவன் நேரம் ஒரு பேப்பர் பேசுறேன் ஓடி நான் ஆங்கரா இருந்திருக்கேன் அதுதான் நான் கணக்கு நானும் சேர்ந்து ஹாஃப் அன் அவர் பேசிக்கிறான் பாரு. இன்ஃபேக்ட் நீ வந்து சொன்ன நான் ஒரு சில பேர்லாம் விட்டு போயிட்டேன் நீ விட்டு யார் நீ எல்லா பேரும் சொல்லிட்ட நீ விட்டு போன பேரு இந்த மக்களை எம்பி தேர்தல சீட்டு கிடைக்காத ரெண்டு மூணு பேர் தான் விட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொடுத்திருந்தா எஸ்பிஐல யாராரு எவ்வளவு பணம் வாங்கினாங்க கூட நீ சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப தெளிவா பேசினேன். ஓகே தேங்க்ஸ் டு யூ. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் மெனி திங்ஸ். நான் வந்து இந்த பிரசாசுடன் நிறைய படம் வந்திருக்கேன் ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு வரேன். இங்க ஒரு தியேட்டர் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஜென்ரலி நாங்க அங்கதான் பண்ணுவோம். இங்க பண்ணதே தெரியல. அண்ட் ஸ்கிரீன் ரிவியூ பட் யூ புட் எல்இடி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாலாஜி எஸ் ஐ திங்க் யுவர் ஸ்டூடண்ட் அடுத்து படம் பண்றது யாரெல்லாம் பண்ணா பாலாஜி ஜெயசிகில போய் படம்லாம் பண்றாரு எப்படி ப்ரொமோஷன் பண்ணும் ஹவு டு வி டேக் இட் டு தி ஆடியன்ஸ் நீ வந்து ஒரு டாக்குமெண்டே பண்ணலாம் விச் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ ஷுட் டு இட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஃபர்ஸ்ட் திங் பிகாஸ் முதல் முறையா ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு படத்தோட டைரக்டரும் டிஓபியும் மேக்கப் போட்டு ஸ்டேஜுக்கு வந்தாங்க. நான் உள்ள வரேன் நம்ம சபதி என்ன Filmmakers Anandoda 8th okay nenai naal so sir wherever you are please bless us okay bless us for a movie to make it good thank you so much appra inoru vishayam balaji sonna pala kapilan bhai na lyricist vandu miskin sonnadanaala sambalame pesala okay appadi pannitom appadina enak romba magirinchu alla kaalam rocket illa dhaan balaji padakam suppose maadhavan solli na vandhu vechikken ni sambalame kuduthukka maatanga nee மாதம் அப்படியே அப்படின்னு ஓகே. ஸோ அதனால தேங்க்ஃபுல் நோ ஹி பெய்ட் மீ. அப்புறம் தோ வித் ஆல் குடோஸ் டு பாலாஜி எவ்ரி திங் எல்லா ப்ரொமோஷனும் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் முடிச்சாங்க. நாளைக்கு ப்ரொமோஷனுக்கு அந்த ரிமைண்டர்லாம் எல்லாம் வந்துடணும். ஆனால் இளைய காட்டாக போது மட்டும் சொல்ல கூட இல்லை எனக்கு இப்போ இருக்கு. எங்கள் பாட்டி சொல்லலாம் சாமியை பார்க்கும் போது எல்லாரையும் கூட்டு போகணும். திருப்பதி நகரம் வந்து கூட்டமே அதிகம் அது வந்து அவங்க போய் தனியாக பண்ணுறாங்க. எப்போ போனாங்க எங்கே போனாங்கன்னு எதுவுமே தெரியணும் தெரியவே இல்லை. ஓகே அண்ட் and I was in I just have I don't know nariya sollom but I'll just tell you okay and in fact enga padam shoot appo sabri anna kitta adutha scene laam pesala sabri na sabri anna is aasthana makeup man of no pivas anna oda padam ellathukkum appo dhaan vandu chandramukhi I think was happening and they were setting up the team or shoot panitirundanga nenaikiren so daily kepan ipo appo dhaan set pannudhu paare enna panninga adutha enga shoot panna poringa enna pandringa nu solla avula aaruma pesthe irukken because I'm a big fan of pivas's no films I could just say ella film film there irukum there will be 5 movies okay I konjam kashtapitta irukum but so pivas oda 5 movies at top la edukalam my all time favorite is nadigan I don't know ethana vaati paathirukken theriyadhu I know it by heart and my number 2 movie is chinna thambi
ஓகே. தென் கம்ஸ் சந்திரமுகி, மன்னன் அண்ட் வால்டர் வெட்டியர். இப்போ வரும்போது மன்னன் படம் பார்த்துருக்கேன். சூப்பர் ஸ்டார் தான், அந்த மாதிரி ஒரு படத்தை திரும்பி பண்ண முடியுமா, அவரே பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கா. நான் வந்தவன அதான் கேட்டேன். அண்ட் அமேசிங், டைம்லெஸ்ஸா எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ தமிழ் சினிமாவில் இரண்டு பெரிய ஓட்டு செய்ய தலைகள், ஒருத்தர் பி வாசு, ரஜினி வச்சு சந்திரமுகி பண்ணாரு, ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அடுத்து ஆரி உதயகுமார்னா எங்க உலக நாயகனை வச்சு சிங்கார வீரன். அந்த படம் தியேட்டர்ல 6 வாட்டி பார்த்த ஒரே படம் தான். ஐ வாஸ் இன் ஸ்கூல் தட் டைம், ஐ நோ ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். இன்ஃபேக்ட் வடிவல் தான் நம்ம எல்லாம் இப்ப ரசிகரா இருக்கும், ஆனா அந்த படத்திலேயே நான் ரசிக்கேன். அப்ப யாருக்கும் தெரியும் வடிவல், யாரும் யோசிப்பேன் வடிவல் அந்த படம் நடிச்சிருக்காரு அவர்தான் யார் அது கை சுத்தீங்க எல்லா ஐடியா இஸ் அமேசிங் தட் மூனோ மூவி. தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் டைம்லெஸ் என்டர்டைன்மெண்ட் வித் அஸ். ரொம்ப நன்றி. அண்ட் யா anyway, and thanks, I don't know, that's one of my, I don't know where to start, where to end. An amazing, my beautiful cast is here. And Sam, thanks so much, Sam. Okay, thank you so much. I think unoda hard work enga dhaan puriyudhu idha pannumbodhu phone panna edhukku pannaanga therilla ella paattu vaanga eduthukuraanga therilla therudhu. I think sonna mari paramanadhukku appuram or paattu create pannirukinga. Thank you so much. Of course, your big, you first time a music director who stands for his VGM work, and your work at Vikram Veda, understand, music is unbelievable. I hope in the padathiliyum when I'm going to watch the movie, you're going to entertain us. Thank you so much. And if you sonna mari yaar pera vittanga enna therla, okay. So 29th March inga padam release aagudhu. Please go and watch the movies. Ellana request panna mari padam pulichunda, please take it to the audience. Adhaan. And thank you so much. And Vedasana, thank you Sana, thanks for being our guest. If I miss someone, please, you know, forgive me. Thanks, Balaji. Thank you so much. And both Balaji, your family, JC family, all of them are coming. Okay. In fact, JC is coming tonight. I'm going to ask you a question. If you have money, you can get Balaji better off. I don't know. You're still there. If you have a question, I'm saying, why are you telling me? So I'm sure Bala, JC, it's going to be a tough day tonight at home. Thank you so much. Okay. I'll see you. Thank you so much, Jagannanna. Always a pleasure listening to you speak. Thanks. I'm going to be a good one. Actually, I'm going to go to Prasad Studio. I'm going to talk to you. I'm going to go to the Kodambattam area. I'm going to go to the office and get photos. I'm going to get a chance. சோ அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது முயற்சி செஞ்சுட்டே இருந்தா எங்கேயாவது இடத்துல பலன் இருக்குன்ற மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ற வேலையை கரெக்டா பண்ணா அது மூலியமா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நம்ம வேற எதுவுமே நான் நம்ப மாட்டேன், போய் கெஞ்சிருக்கோ இல்ல போயிட்டு ரொம்ப நேரம் நின்னா கிடைக்குமோ அதை பத்தி அதை நான் ரொம்ப விரும்பவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன். நான் பண்ற வேலை கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு வரும்ன்றது நம்பிதான் நான் முதல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சேன். ஒரு 5000 ரூபாய் வச்சு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அது மூலியமா எனக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பட் எல்லாத்துக்கும் மேல நான் என் மேல வச்சிருக்க கான்பிடன்ஸ், எனக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து ஒரு 10 வருஷமா இதுல இருக்கேன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 150 நாள் நடிச்சிருப்பேன், 3650 நாள். ஸோ மீறி இருக்கிற 3500 நாள் நம்ம மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். நம்ம அதை எப்படி, ஏன்னா இப்ப நீங்க பாதி நாள் பாத்தீங்கன்னா இங்க உள்ள ரொம்ப பிஸியான ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தவிர பாதி பேர் ஷூட்டிங் ஒரு 50 நாள் இருந்துச்சுன்னா மீறி இருக்கிற 300 நாள் வீட்டுல சும்மா இருப்பாங்க, அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கும். பட் அந்த 300 நாள் நம்மளோட ஹெல்த்த மென்டல் ஹெல்த்தையும் எல்லாமே நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும். அதை நான் ரொம்பவே கிளியரா பாத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய பேர் வந்து முடியாதுன்னு சொல்லுவாங்க, பாதி பேர் டிஸ்கரேஜ் தான் பண்ணும். சினிமான்னு நான் வந்து வரும்போது எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் தான் நிறையவே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நான் வந்து வஞ்சபுரம் ஒரு படம் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் மாஸ்டர்ல விஜய் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் துணிவுல அஜித் சார் கூட நடிச்சிருக்கேன், அப்புறம் எதற்கும் தோணுங்க சூர்யா சார். ஸோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் நான் பார்க்க முடியுமான்னு நினைச்சிட்டு இருந்த ஆக்டர் நான் நடிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே பெரிய முயற்சி பண்ணி பண்ணதுதான். நான் ஏன் இந்த மென்டல் ஹெல்த் பத்தி இப்ப நான் பேசணும்னா, இந்த படம் அதை பத்தி பேசியிருக்கேன். ஆக்சுவலா இதை நான் இந்த கதையை ஸ்கிரீன் பிளேவா படிக்கும் போது எனக்கு மெயினா வந்து மெயின் விஷயமா பட்டது அந்த மென்டல் ஹெல்த். ஆக்சுவலா ஏன்னா இதுல நான் என்ன கேரக்டர்னு ஆக்சுவலா இப்ப சொல்ல முடியாது. பட் வந்து இந்த மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா அந்த
சின்ன பையன் ஒருத்தர் ஜெயிலும் ஒருத்தர் நடிச்சிருக்காரு அபிஷேக் ஜெயில, ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. நான் படம் பார்த்துட்டேன், ரொம்ப படம் முடிச்சு வரும்போது கண்டிப்பா ஒரு கேரக்டரை பத்தி பேசுவீங்க. இன்னொன்னு இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின்ற ஒரு கான்செப்ட்ல இருந்த படம், இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரு ஆறு கேரக்டரை பத்தின ஒரு விஷயம் தான். சோ இது ஒன் ஆஃப் த கேரக்டரும் தான். பட் நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ் முடிச்சு வரும்போது எனக்கு தெரியும் பிக் பாஸ்ன்றது ஒரு ராஜாஜி, அவர் வந்து எனக்கு ராக்கெட்டி நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார் இந்த கதை இல்ல. சோ அப்படி சொல்லும்போது அந்த ராக்கெட்ல அவர் நடிச்சிருந்தாரு, சோ அப்படிதான் எனக்கு தெரியும் அவரை. இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு அவரு வந்து மேரி சார் கிட்ட கதை சொல்ல போனாரு, அவரு ஆக்சுவலி இதுல ஆக்ட் பண்ண வச்சு பிளஸ் அதுல வந்து அசிஸ்டன்ட் ஆக்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வழக்கமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்க பார்க்கும்போது தெரியும், நம்ம நிறைய மேடைகள் பார்த்து பார்த்து எல்லாமே ஃபேக்கா இருக்கும். இப்ப நம்ம வந்து சொல்லுவோம் நாங்க ஒரு நல்ல படம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட், இது கன்ஃபார்மா ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓவர் கான்பிடண்டா இருக்கும் இல்லைன்னா வந்து நடிப்பா இருக்கும். பட் இதுல பேசுற எல்லாரும் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறாங்கன்னா அதுல அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க. அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம், ஆனா ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது. இதுல இதுல நடிச்சிருக்கவங்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே. பாலாஜி அவரு இந்த படத்துல என்ன எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட்ல அவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா வழக்கமா பாத்தீங்கன்னா இப்ப மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டைரக்டரோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் நமக்கு. ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும் கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் எனக்கு அது பிடிக்காது, நம்ம நம்ம ஏதாவது ட்ரை பண்ண புதுசா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசா எப்பயுமே நம்ம கேட்கிற விஷயமோ எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம். யாரா இருந்தாலும் எந்த ஒரு டைரக்டரா இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒண்ணு இருக்கு, ஆனா அது இது ஹிட் ஆயிருங்கிற நம்பிக்கை வரும்போது அவங்க வந்து ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து ஒண்ணுமே பண்ணல ஒரு புதுசான ஒரு முயற்சி இது எப்படி நமக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. சோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம், நீங்க நார்மலா வந்து ஆர்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியாது, ஒரு 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 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியாது என்னென்ன பைத்தியக்கார மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க, கடைசியில் அந்த ஆர்ட் அப்படியே திருப்பி விடுவாங்க, திருப்பினாங்கன்னா தெரியும் ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு வழக்கம் அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல. சோ மியூசிக் நான் அப்படித்தான் பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைல் எல்லாம் போட்டு காமிக்கும் போது அவரு கதவு திறந்து இருந்துச்சு, நான் போட்டு விட்டு வெளில வந்து நினைக்கும் போது அவரு அவர் அசிஸ்டன்ட் யாரும் வந்திருந்தாங்க போலுக்கு, அவர் திட்டிட்டு இருந்தாரு என்ன என்ன எப்படி இருக்கு இவரு சரியா பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எல்லா படத்திலும் நடக்கிறத நம்ம கேட்டோம். பட் இருந்தாலும் நமக்கு அது கான்பிடன்ட் எப்படின்னா சரி ஓகே இதுல என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃப்ளூட் ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால அந்த கேப்ல இருக்கும், நமக்கு தெரியும் இங்க வரப்போகுதுன்னு. அவருக்கு தெரியாது இல்லையா, அதனால ஃபர்ஸ்ட் ரீல் அப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் போக போக அவருக்கு வந்து பழகிட்டாரு, புரிஞ்சிருச்சு அவருக்கு ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது. சோ அவரு நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறைய இப்ப சண்டை போடுறது எப்படின்னா நான் ஒன்னு பண்ணிருப்பேன் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லுவேன், அவர் இல்ல ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாரு. சோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கலக்கி விட்டா தெரியும்னு சொல்லுவாங்க, அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல. என்ன பத்தி அவரு வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னாரு சொன்னா, அந்த கதை வந்து வேற லெவல் கதை, இது நான் சும்மா எதுவும் மேடைக்காக சொல்லல. தமிழ் சினிமா இப்ப வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணா போதும், அதுக்கு யாரு ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும். இப்ப நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றேன், ஹிந்தியா இருக்கட்டும் தெலுங்கா இருக்கட்டும் மலையாளமா இருக்கட்டும், மலையாளத்துல இப்ப நான் பண்ற படங்கள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறது யாரு ஹீரோன்னு கேட்க மாட்டோம், யாரு ரைட்டர்னு கேட்போம், யாரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ல யாரு டைரக்டர். ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையா சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சார் இவங்க எல்லாம் கடந்து வந்த ஒரு 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 நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்குது நல்ல கண்டென்ட் படங்கள். சோ இப்ப என்னன்னா மலையாளத்துல வந்து நம்ம ஒரு 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 கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம், இல்லைன்னா நல்ல டைரக்டர் யாரு டைரக்டர்னு கேட்டோம் நம்ம அந்த படத்தை கம்மி பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு வேல்யூ இருக்காங்க, ஏன்னா அங்க வந்து யாரு ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க, ஒரு நல்ல கதையா இருந்தா அது எந்த தமிழ்லயே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மலையாள படங்கள் ஓடுது, ஹிந்திகள்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்க முக்கியம், தமிழ் சினிமாவிலே அப்படித்தான். பட் ஏன்னா தமிழ் சினிமாவில எக்கச்சக்க நான் கடக்கிட்டு இருக்கேங்க. இப்ப ஆனந்த் அவர் இருக்கிறாரு குமரேசன், அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர், அவரோட கதைகள் எனக்கு தெரியும், அவரை நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ண, நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணிருக்கேன். என்னன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்ப இப்ப ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணிருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட் செலவாகும், அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்க. அந்த ஏன்னா அந்த ஹீரோ இருந்தாலும் அவங்க அது நியாயமும் கூட, ஆனா அப்படி 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 மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைன்னா, ஒரு பெரிய ஹீரோ இல்லாம ஒரு புது ஒரு ஆள் நடிச்சாதான் அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த கதைக்கு தேவைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கறது எனக்கு தெரியல. சோ ஒரு ரிக்வஸ்ட் தான் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு ஒரு காலகட்டம் ஒரு 10 வருஷம் ஒரு மாதிரி போகும், அடுத்த டேஸ்ட் மாறும், அடுத்த 10 வருஷம் வேற மாதிரி ஆகும்.
சோ தமிழ் சினிமாவில நான் கடைசியா கேட்ட நிறைய கதைகள் வந்து மிக சிறந்த சூப்பர் சூப்பர் கதையெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா அங்க எங்க இருந்து அந்த பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல, ஏன்னா ஹீரோ இருந்தாதான் அதுக்கான பட்ஜெட் அமையும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனா இப்ப மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க, நல்ல கதை தான் நாங்க பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பிரஸ் மீடியாவெல்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 1000 டைரக்டர்ஸ் தமிழ்ல மிக சிறந்த டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுலதான் இவர் இருக்கிறாரு பாலாஜி. ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு, ரொம்ப அருமையான கதை. அவர் பாத்தீங்களா இந்த இதுல நடிச்ச அந்த அந்த 6 கேரக்டருக்கும் இவங்க எல்லாம் கரெக்ட்னு அவருக்கு தோணிருக்க தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை, ஏன்னா இவங்க நடிச்சதா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ கண்டென்ட் நம்பி மட்டுமே எடுத்திருக்கிற இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நீங்க பாருங்க, ஏன்னா என்னத்திலே உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்க அதை சேர்ப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த படம் ஓடும். கடந்த வருஷத்துல நான் பண்ண நிறைய படங்கள்லயே பாத்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான், இப்ப பார்க்கிங் மாதிரியான படங்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கு. சோ ஒரு வருஷத்தோட எண்ட்ல பார்க்கும்போது சிறந்த 10 படம்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து பட்ஜெட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, கண்டென்ட் தான் கடைசியில வந்து காமிக்கிறாங்க. சோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்க டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க, பட் ஒரு டெக்னிக்கலா பார்க்கும்போது நல்ல படங்கள் அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும், பிரஸ்ஸும் ஆதரவு கொடுங்க, சின்ன படம்னு சொல்லி தட்டி கழிச்சிடாதீங்க அப்படிங்கறதா என்னோடது. கண்டென்ட் நல்லா இருந்தா 100% நீங்க செல் பண்ணுவீங்க தெரியும், இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு. சோ நீங்க கட்டாயமா இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்புறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, இது இப்ப நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான எல்லாம் நல்லா பண்ணணும் அதுதான் அவங்களோட வேலை. சோ எல்லாமே பெர்ஃபார்மர், எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நார்மலா இப்ப ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்றது ரொம்ப கிராமரா படம் எடுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, லைட்டிங்ல இருந்து எல்லாமே ரொம்ப கிராமரா ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்ல, இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள். சோ இதுல வந்து நீங்க வந்து தப்பான கிராமர்ல படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆச்சுன்னா படம் ஒர்க் ஆயிரும். அந்த மாதிரி தமிழ்ல எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு. சோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம் நான் நம்புறேன். இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புறேன். இந்த டெக்னிக்கல் டீமா இதுல எடிட்டர் எல்லாருமே எடிட்டர்ல இருந்து கேமராமேன் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. சோ இதோட ப்ரொடக்ஷன் டீம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். மியூசிக் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்ப இப்ப பாத்தீங்கன்னா நார்மலா சாம்சிஎஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய மடைகள் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு சொல்லிடுறேன். என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியா பண்ணிருக்கேன், நான் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு. இப்ப கேரளாவிலே பாத்தீங்கன்னா நீல நிலவின் ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட டாப் சாங்கா இருந்திருக்கு. சோ தமிழ்லயுமே இன்னைக்கு வரைக்கும் வந்து டாப் 10 சாங்ஸ்ல இருந்துட்டு இருக்கிற ரிலீஸ் ஆன நிலையில இருந்து என்னோட சாங்ஸ் நிறைய இருக்குது. சோ இதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதுல அர்த்தம் இல்லை, எனக்கு என்னன்னா நான் பண்ண நிறைய படங்கள்ல சாங்ஸ் பண்ணியிருப்போம், ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது டைரக்டர் நாங்களாம் உட்காந்து பாத்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமான்னு நானே கேட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்துல கூட ஒரு சாங் நான் பாத்துட்டு தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன். அப்ப ஜெயம் ரவி அவருக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன மியூசிக் டைரக்டர் தூக்கணும்னு சொல்றாருன்னு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும், அந்த படத்துக்கு அன்வான்டா சும்மா ஒரு ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பாக்குறவங்களை வந்து நீங்க வந்து ஒரு சீன் ஆக்சுவலி இப்ப ஒரு ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி 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 அவங்களை பில்ட் பண்ணிட்டு இருக்கும் டக்குன்னு அது பிரேக் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப வந்து மியூசிக்லயே அவங்களை எடுத்துட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். சோ அந்த பாட்டு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங் அந்த சாங் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரோட ஒரு 10 வருஷத்தை வந்து அந்த மாண்டேஜ்ல காமிச்சிடுறாங்க, அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே. மற்றபடி டெம்ப்ளேட்ல இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்க கிடையாது, நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா நான் எந்த படத்தையும் பாக்குறது இல்ல, ஹிட் ஆச்சுன்னா பெரிய படம், ஹிட் ஆகலாம் அது எவ்வளவு பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான். சோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம். இந்த படம் வந்து என்னுடைய உழைப்புல எல்லா படத்துக்கும் போற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும். சோ இந்த படத்துல எல்லாமே அவருக்கு தெரியும், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஏன்னா நீங்க பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அதுல உள்ள ஜீவன் இருக்கும். நான் சொல்லுவேன் சில டைம் அதான் என்ன அவருக்கும் மத்த இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன், தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன், எல்லா இடத்துலயுமே சொல்லுவேன். ரெண்டுமே பால் தான், ரெண்டுமே ஒயிட்டா தான் இருக்கும், ஆனா ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேற. சோ மியூசிக்கலா நம்ம அவரை ஃபாலோ பண்றதுனால என்னன்னு தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும் போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ண கூடாதுன்னு தோணும். சோ அப்படி பண்ண படங்கள் தான் நீங்க ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும். அது ஒரு அது வந்து என்னன்னா அது ஹிட் ஆகுது, மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல பாட்டு, ஆனா எந்த இடத்துல நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்கு. அப்படிதான் இந்த படத்துல எல்லா மியூசிக்கும் இதுக்கு எனக்கு பேக்ல சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ், இதோட லிரிக் ரைட்டர் கவிலன் அவரு, இதுக்குலாம் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, சோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமா ஜீசஸ் பிளேஸ் நான் தேங்க் பண்ணிக்கிறேன், இந்த மேடையை நான் கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். சாரி கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டோம், அவங்களும் எமோஷன் ஆகிட்டான். ஸோ
இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சப்போர்ட்டிவா ஃபிளெக்சிபிளா எங்க வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ நான் யாரும் மென்ஷன் பண்ண போறதுல எல்லாமே நிறைய பேசிட்டேன், டீட்டெயிலா பேசிட்டேன். நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா தேங்க்ஸ் மட்டும் சொல்ல போறேன். அப்புறம் மெயின் சப்போர்ட் எங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும், அவங்களும் தெரியும் சொல்லியிருக்கான். ஸோ அதுதான் என் ஒய்ஃப், என் அம்மா, என் மாமியார், பிரதர்ல எல்லாருமே, அதுதான் நான் ஃபேமிலி செய்யறோம், எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட்னால இன்னைக்கு நாங்க இங்க இன்னைக்கு நிக்க முடியாது. அது மெயின் ரீசன், அவங்களுக்கு சப்போர்ட்னால்தான் இன்னைக்கு நாங்க இங்க இருக்கோம். அப்புறம் ட்ரீம் வாரியர்ஸ், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து ஒரு ஒரு விஷயமும் கைட் பண்ணி எங்களை இப்படி பண்ணுங்க, எப்படி ப்ரொமோட் பண்ணுங்க, அதுமாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்யூ எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் குன் சார் அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் டீம், தேங்க்யூ. எங்களோட ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி, அவங்களும் எங்கள் கண்டென்ட் பார்த்து நாங்கள் அப்ரோச் பண்ணோமே உடனே அவங்க அக்செப்ட் பண்ணி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் சொல்லி எங்களை வந்து உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தேங்க்ஸ், ஸோ தேங்க்யூ ரேடியோ சிட்டி. அப்புறம் வந்து எங்களோட மெயின் சப்போர்ட் வந்து எங்களோட மியூசிக் லேபிள் ட்ரெம் மியூசிக் அண்ட் அவங்களோட டிஜிட்டல் டீம் டென் லவ்ஸ், ரெண்டு பேருமே வந்து இந்த படத்தை எப்படிலாம் நம்ம டிஜிட்டலாக ப்ரொமோட் பண்ணலாம், எப்படி கண்டென்ட் நம்ம டெஸ்டிங்காக பண்ணலாம், மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் தேங்க்யூ ராஜா அண்ட் திஸ் டீம் அண்ட் மீடியா தான் அஸ் யூ சொல்கிற மாதிரி நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு. எங்களோட படத்தோட ஸ்டில்ஸ் ஆகட்டும், இன்டர்வியூஸ் ஆகட்டும், எல்லாமே பப்ளிஷ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு ரீச் பண்ணிங்க. ஸோ மேலும் சப்போர்ட் பண்ணி 29th மார்ச் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை கண்டென்ட் மட்டும் வந்து எடுத்த படம் இது. ஸோ மேலும் போயிட்டு மக்கள்கிட்ட ரீச் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சொல்லும்போது நமக்கும் புரியும், நம்மளால எழுத முடியுது, இப்போ இன்னொருத்தர் எழுத முடியல, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம். பட் அட் சேம் டைம் இவர் வந்து ஒரு டைரக்டர் ஆகும் போது, ஒரு ப்ரொடியூசர் இல்லை ஒரு இன்வெஸ்டர் வந்து இவரை நம்பி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பட் பேலன்ஸ் டைரக்டர் ஆகும் போது அந்த ரிஸ்கையும் அவரே சேர்த்து எடுத்தாரு. ஸோ அந்த தன்னை நம்பி தானே படம் போடுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஆஸ் அ ஃப்ரெண்டா நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் பண்ணோம். அந்த நம்பிக்கை ஜெயிக்கணும்னு விரும்புகிறேன், அந்த நம்பிக்கை ஜெயிக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ. டிரெக்டர் சார் பாலாஜி சார் சொன்ன மாதிரி அரண்யகாந்தம் படத்துல இவங்களை பார்த்து ரசிக்காத யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பிரில்லியன்டான ஒரு பெர்ஃபார்மர் அந்த ஸ்கிரீன்ல வந்தாலே அது தனியா தெரியும். அண்ட் இடி மின்னல் காதல் மூலமா நம்மளுக்கு ஒரு மாசான கம்பேக் தந்திருக்கிற ஒரு பிரில்லியன்டான ஒரு ஆக்டர் சொல்லலாம். இவரை தோமப்பா, what I want to do first, I want to thank Balaji sir and JC sir. They're the most sweetest people I have met in a long time, especially industry only. So I want to say thanks a lot. எனக்கு அவர் வந்து நரேஷன் கொடுத்தாரு and he pursued it and I think that was itself a huge thing. படத்தில் வந்து ரோல் பற்றி நிறையா சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கணும். 29th மார்ச் எங்களுக்கு போர்டு எக்ஸாம் மாதிரி ஃபீல் வருது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஆன் த ஸ்க்ரீன் இந்த ரோலில். So, thank you to everybody and I hope the media will take this project forward. Thank you so much. Thanks so much, Yasmin. அடுத்ததா இங்க வந்து பேச போற நபர் வந்து இந்த படத்துல அன்டாகனிஸ்ட் வில்லனா வின்சென்ட் நக்கல் அவர்கள். சரி, திரைப்படத்தில் நடிச்சதுதான் எனக்கு என் சினிமா கனவை நினைவாக்கிய எனது குருநாதர் பிரபு சலம் சருக்கு எல்லா மடையும் நன்றி சொல்கிற மாதிரி இந்த மடையை நன்றி சொல்லியிருக்கிறேன். தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்திருக்கிற மீடியா பீப்புள் அண்ட் லெஜன்ஸ் எல்லாருக்கும் ஓகே. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் விவேக் வந்துட்டு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு டேரக்டரோடலாம் மீட் பண்ணணும்னா மீட் பண்ண முடியினார். ஸோ டேரக்டரை மீட் பண்ணிட்டு கதை சொன்னார். சொல்லிட்டு அவர் ரெண்டு மூணு பெரிய ஆர்டிஸ்டோட பேர் சொன்னார். இவங்க தான் இது பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தேன், அவங்களை பார்த்துட்டு பிடிச்சி நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்னை வச்சிடுங்க, இது உங்களோட பிரச்சனை, என் பிரச்சனை இல்லைன்னு. ஸோ எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கலை. பட்சு அந்த படம் நடித்தப்ப எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு.
நான் இதை மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண முடியுமென்று ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக வர முடியுமென்று. நன்றி தமிழ் சினிமா, இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. தேங்க்யூ, பாய். விஷ்ணு சார், விஷ்ணு சாரோட மெமோரி படத்தில் நான் அறிமுகமானேன். அந்த படத்துலேயும் எனக்கு பாலாஜி தெரியும், அவரோட தொடர்ந்து பண்ணிச்சுட்டு இருக்கேன். அவரோட எல்லா ஸ்கிரிப்டும் என்கிட்ட நிறைவு பண்ணியிருக்காரு. இந்த படம் அவர் ஆரம்பித்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் என்னோட பிரதர் மாதிரி. இவ்வளோ வருஷம் ட்ராவலில் எனக்கு நான் மிஸ்டேக் செய்யறது தனி சொன்ன நினைக்கிறேன். அவர் எனக்கு ரெண்டு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, ஒன்று முகமுடி, இன்னொன்று பாலாஜி. அதனால் நான் இந்த இடத்துல அவர் மிஸ்டேக் செய்யறது ரொம்ப தனி சொல்லியிருக்கேன். இந்த படம் வெற்றியடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி.